வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நைக்கா ஹால் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நைக்கா ஹால் பார்த்து. நான் வந்து ஒன்று வீடியோ எடுக்காமல் வச்சிருக்கேன் வந்திருக்கேன்னா அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னும் நான் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது, நடுவில் போக போக அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இதில் வந்து சரியான செலவு பண்ண ஒரு இதுதான் அது. இதில் இன்னும் நிறைய பாக்ஸஸ் வந்தது, பட் ஆனால் தம்ப்நெயிலில் கூட நான் ஆட் பண்ணல. எல்லாம் எல்லாமே வந்து அப்படியே கழிச்சு கழிச்சு இதுவாகி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் முக்காவாசி வந்து யூஸ் பண்ணி என்னோடய ஸ்டிக்கர் என்னோடய லேபிள்ஸ் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்து என்ன எப்படின்னா நம்ம வாங்குறதெல்லாம் வந்து ஒரு காட்டுறது ஒரு ட்ரெடிஷனாக ஆயிடுச்சு நம்ம சேனலில். அதனால் வந்து காட்டாமல் எனக்கு வந்து இது அப்படியே ஓரமாக காட்டணும் காட்டணும் காட்டணும்னு வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலி இந்த வீடியோ எடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், இங்கே போய் என்ன செக் பண்ணி பாருங்க. ஸோ வித் ஆஃப் தி ரிலி லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. லிப்ஸ்டிக், இது லிப்ஸ்டிக் இல்லை, இது நெயில் பாலிஷ் ஷேடு வந்து பிங்க் பஞ்ச் ஃபேஸஸ் கனடாவில் இருந்து நான் இந்த வாட்டி கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அந்த இது தான் இது, நல்லா இருக்குல்ல இந்த ஷேடு. இதோட ஹால் வந்து அடுத்து வரும், நைக்காவோட ஹால். இன்னும் ரெண்டு ஹால் ஃபிலிம் பண்ணோம் இது முடிச்சுட்டு. ஸோ வில் சி அது எப்போ வருது அப்படின்ட்டு நான் வந்து ரேண்டமாக வந்து காட்டுறேன் என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்ட்டு. காலியே ஆயிடும் பொருள் யூஸ் பண்ணுறதுதான். ஃபர்ஸ்ட் வந்து டவ் ஷவர் மூஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்து அந்த ஆஃபர் போயிட்டு இருந்ததுல, ஹெவியான ஆஃபர் போயிட்டு இருந்ததுல அப்போ எடுத்தது. இது இதெல்லாம் வந்து கண்டன்சர் கிளாஸ் போயிட்டு வந்த அப்புறம் வாங்கின ஒரு பஞ்ச் இதெல்லாம். இதை தவிர்த்து நான் இப்போ ரீசெண்டாக வேற கொஞ்சம் போட்டேன், அதை நான் அடுத்து காட்டுறேன் நான். அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து கிளாஸுக்கு அடுத்து கொஞ்சம் ஐட்டம் இதை வாங்கணும் அதை வாங்கணும், இது பர்சனல் யூஸ், இது இதுக்கு வேணும் அது அதுக்கு வேணும் அப்படின்னு மொத்தமாக போட்டேன். அதில் தான் பார்க்க போவோம். எல்லாமே வந்து ஆஃபரில் வாங்கியிருந்தேன். நான் முடிஞ்சால் ப்ரைஸஸ் வந்து சைடில் எங்கேயாவது கொடுக்குறேன், இல்லைனா ஜஸ்ட் ஹால் மட்டும் என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து ஷவர் மூஸ், நம்ம ஷவர் ஜெல் பார்த்துருப்போம். இது வந்து மூஸ்னோடனே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்ட்டு எடுத்தேன். டவ்வும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இதில் வந்து வித் கோக்கனட் ஆயில் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஸ்மெல்லும் பயங்கரமாக, இந்த கோக்கனட் இதுவாக இருக்கு. எனக்கு கோக்கனட்ஸ் ஃப்ளேவர் வந்து பொதுவாக பிடிக்காது, பட் ஆனால் இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. நான் ஏன் பிடிக்கலன்னா ஏன் எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இதில் தான் ரிவ்யூ நிறையா இருந்தது, சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது, அதனால தான் எடுத்தேன். நல்லாயிருக்கு இது, நான் இன்னும் யூஸ் பண்ணல. ஃப்ரேக்ரன்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா ஒரு ஷாம்பு உள்ளே இருக்குது, அது ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. அதனால தான் நான் இதுவும் எடுக்காமல் வச்சுருந்தேன். இதில் வந்து டூ ஃபேஸ்டோட ஹேங் ஓவர் ப்ரைமர் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து ரெப்ளனிஷிங் ஃபேஸ் ப்ரைமர், சிலிகான் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் அதோட பேக்கேஜிங். இதுவும் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறம் தான் வாங்கினேன். இதுவே வந்து செம ரேட் ஆச்சு. இதோட எம்ஆர்பி வந்து இதில் எங்கேயாவது போட்டிருப்பாங்களே, போட்டிருக்க மாட்டாங்க. 1400 ருபீஸ் அந்த குட்டி டியூப் ப்ரைமருக்கு. அடுத்து வந்து இது பாடி ஸ்க்ரப். இது வந்து நான் வாங்கினது ஃப்ரீயாக வந்ததில் நைக்காலேருந்து. கலிஃபோர்னியன் ஆல்மண்ட் மில்க் அந்த வேரியண்ட்ல எடுத்துருக்கோம் பாடி ஸ்க்ரப்பை. இதுவும் நான் வந்து இன்னும் யூஸ் பண்ணல, இதை எடுத்துட்டு பாத்ரூம் போயிடுச்சுன்னா திருப்பி வராது அப்படின்றதுக்காக அப்படி வச்சுருந்தேன். வாங்கி இத்தனை மாதம் ஆச்சு, அப்படியே வச்சுருக்கேன் யூஸ் பண்ணாம. அடுத்து வந்து டவ்ல இருந்து இந்த எக்ஸ்போலியேட்டிங் பாடி பாலிஷ் எடுத்திருந்தேன். எல்லாமே வந்து ஆஃபரில் எடுக்கப்பட்டது. இந்த வேரியன் பேர் வந்து பொமுகிரானட் சீட்ஸ் அண்ட் ஷே பட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. இது தான் பெரிய டப்பா இருக்குல்ல, ஏன் எனக்கு தொற்கறதா தொற்கல வேற மாதிரி தொடக்கி. இதோட ப்ரைஸ் 725 இதோட ப்ரைஸ். ஆனால் நான் 725க்குலாம் இதை எடுக்கல, ரொம்ப கம்மியாக தான் எடுத்தேன், இல்லைன்னா எடுத்துருக்க மாட்டேன். பாடி பாலிசிங்லாம் எனக்கு இதுக்கு. அடுத்து லாரியல் பாரிஸ்ல இருந்து இந்த ஒரு ஹேர் கேர் கிட் எடுத்திருந்தேன். இதில் ஷாம்பு தான் பாத்ரூம் போயிட்டு, சி அது பாத்ரூம் போல நான் எடுத்துட்டு போயிட்டேன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது வாங்கின டைம்ல எனக்கு ஷாம்பு காலி ஆயிடுச்சுன்னு. இப்போ இதை ஹால் காட்டுற டைம்ல அந்த ஷாம்புவே காலியாகும் போது அந்த மாதிரி. நான் எடுத்திருந்த வேரியன்ட் வந்து அப்சல்யூட் ரிப்பேர் இந்த கலர்ல, ஓகேவா. இதில் தான் ரிவ்யூ அதிகமாக இருந்தது. இதுவும் பிங்க் கலரும் எடுக்கலாமா எது எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இதை தான் ஃபைனலாக எடுத்தேன். இது டோட்டலாக இந்த செட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2000 என்னமோ வந்துச்சு. அதுவும் வந்து ஆஃபரில் தான் இருந்தது.
மாஸ்க்கும் இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. இது நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இதை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா போட்டு ஹேரில் வந்து ஊற வச்சுட்டு அம்மா தடவி விடுவாங்க. இதோட ஸ்மெல்லு சொல்லியே ஆகணும், எப்போ வேற லெவலாக இருக்குது. நான் வந்து அங்கே போனேன் இல்லையா ஹேர் கட் பண்ணும்போது, அப்போ வந்து அந்த ஸ்மெல் எனக்கு நல்லா இருக்குது, எதுனே தெரில, எதை யூஸ் பண்ணாங்கன்னே தெரில அப்படின்ட்டு. இதை நான் யூஸ் பண்ண அப்புறம் தான் தெரியுது இதுதான் அது, சேம் இதே தான், செம்மையாக இருக்குது. ஹேர் வாஷ் பண்ண அப்புறமும் லைட்டாக இப்படி பண்ணும்போது அந்த ஸ்மெல் வரும்போதுலாம் சூப்பராக இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து ஹேர் மாஸ்க்கு ஹேர் ஆயில் வந்து கொடுத்துருக்காங்க. இது கிளாஸில் இருக்குது, அதனால தான் பார்த்து வச்சுருக்கேன். இது வரும்போதே வந்து லைட்டாக லீக் ஆகி தான் வந்தது, அதனால தான் இதை பார்த்து தூக்க வேண்டியதாக இருக்குது. இதோட எம்ஆர்பி வந்து 1200, இதுதான் ரேட் அதிகம். இதனால தான் ஹோல் பேக்கில் ரேட் அதிகம். இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஓகேவா, அப்பயும் இந்த அளவுக்கு தான் வந்துருக்கு. என் கையில் மாஸ்க் ஊட்டியிருக்கு, ஹேர் மாஸ்க்கு இந்த அளவு தான் வந்துருக்கு. ரொம்ப கம்மியாக தான் எடுப்பேன். இது நல்ல இந்த ஆயிலியாக க்ரீஸியாக அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்குது. இதோட ஸ்மெல்லுக்காகவே வந்து வாங்கலாம். ஹேர் ஃபால் பார்க்கல, ரொம்ப ஹெவியாக இதுவாக அந்த மாதிரி வேணால் சொல்லலாம். எனக்கு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு, ஒரு முடி கூட கீழே விழல அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் நடுவில் வந்து ஹேர் கட் பண்ணுற முன்னாடி வந்து செம்ம ஹேர் ஃபாலாக இருந்தது, இப்போ அந்த அளவுக்கு இல்லை, டச் உட்டு. அடுத்து இந்த ஷார்லட் டில்பரி இந்த லிப்ஸ்டிக் வந்து ஃப்ரீயாக வந்திருந்தது. நான் கொஞ்சம் லிப் லைனர் அவங்ககிட்ட ஐ மீன் அந்த ப்ராண்ட்லேருந்து வாங்கினேன், அப்போ வந்து இது ஃப்ரீயாக வந்தது. இதை நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன், ஏன்னா சிடி ஷார்லட் டில்பரி அப்படின்ட்டு. இதோட எத்தனோட்டாக இருக்க போறீங்களா, செம க்யூட்டாக. இந்த இது பேர் வந்து பில்லோ டாக், இதுதான் வந்து அந்த ஃபேமஸான ஷேடு. இது இங்கே வந்து இந்த சிடி அப்படின்ட்டு எம்போஸ்டா இருக்கு. இதை ஓப்பன் பண்ணா அதையும் இப்படி திறந்தோம், இதுதான் அந்த ஷேட். சி செம்மையா இருக்குல்ல, ஹைஎண்ட் பிராண்ட்னா ஹைஎண்ட் பிராண்ட் தான். ஓசியில கொடுக்குற லிப்ஸ்டிக் கூட அப்படி வருது. இது வந்து நான் அப்படியே யூஸ் பண்ற ஷேட் கிடையாது, ஆப்வியஸா லிப் லைனர் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்றது தான். ஷேடு வந்து இந்த லைட்டா இருக்குல்ல இந்த ஷேட் தான், பிங்கிஷ் நியூ, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா இதை நான் கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டேன், யூ நோ இப்படி குட்டியா இருக்கிறதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அழகா வச்சுப்பேன் நான். அடுத்து மேக்கப் ஃபார் எவர்ல இருந்து இந்த டல்னஸ் எரேசர் ப்ரைமர் வந்து எடுத்திருந்தேன். இது இந்த எலோ கலர் ஒன்று, இதுவும் ரேட் அதிகம் தான் மேக்கப் ஃபார் எவர்ல. அதனால உள்ள வந்து இந்த மாதிரி தான் இருக்கு டியூப், ரேடியன்ட் பேஸ் கொடுக்குமா இது, இந்த மாதிரி இருக்கு. நீங்க போட்டிருக்க லைட்டா எனக்கு தெரியாது, உங்ககிட்ட காட்டின அப்புறம் இந்த டப்பாவெல்லாம் எடுத்து மாத்தணும், அதுதான் ஃபர்ஸ்ட் வேலையே. அடுத்து இந்த லைம் கிரைம் லிப்ஸ்டிக் வந்து 50% ஆஃபர்ல இருந்தது. எப்பயுமே வந்து நைக்கால இந்த ஆஃபர் பார்ப்பேன், லைக் அந்த ஆஃபர் டைம்லாம் போகும்போது இது 50%ல போடுவாங்க, எப்பயுமே எடுக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று காட்டில் போயிட்டு செக் அவுட் பண்ணும்போது இதை நான் வெளியே எடுத்துருவேன். இந்த வாட்டி வந்து வாங்கிடலான்னு வாங்கினேன். ஷேடு வந்து ஐவி அப்படின்ற ஷேடில் நல்லா நியான் கலரில் வந்து பேக்கேஜிங் இருக்கு, பிரைட்டாக. இந்த ஷேடை நான் தப்பாக வேறு ஷேட் எடுத்துருந்தோம், கிளாஸ் மாதிரி இருக்குது இந்த இதுவே. இதுதான் பேக்கேஜிங், இதுவும் அந்த நியான் கலர் இதுலேயே கொடுத்துருக்காங்க. கலர் வேறு ஏதாவது கலர் எடுத்துருக்கலாம்ப்பா, நான் இது நல்லாயிருக்கும்னு நினச்சி இந்த கலர் எடுத்தேன். தெரியுதா தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு நியூட், இது ஒரு மாதிரி கூல் அண்ட் டோன்ல வேற இருக்கு. கண்டிப்பா லிப் லைனர் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் அந்த ப்ராலைன் விட கொஞ்சம் டார்க்கா இருக்கு. எப்படி யூஸ் பண்ண போறேன்னு தெரியவில்லை. எனக்கு வந்து இது ஷேடு பிடிக்கல, அதனால நான் இதை ஒரு வாட்டி கூட டெஸ்ட் பண்ணேன், எவ்வளவு நேரம் வருது எப்படி இருக்கு அப்படின்ட்டு, அதெல்லாம் பண்ணாதான் தெரியும். அடுத்து எஸ்டேல் ஆர்டர்ல இருந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து ஃப்ரீயா வந்திருந்தது. இந்த ஷேட் நேம் வந்து ஹோப் கிறிஸ்டல், இது லிப்ஸ்டிக் இல்ல பாம், லிப் பாம் மாத்தி சொல்லிட்டேன் சாரி. ஆனாலும் பேக்கேஜிங் இதுக்கும் பாருங்க, எஸ்டேல் ஆர்டர், எஸ்டேல் ஆர்டர்ல இருந்து நம்மளுக்கு ஃப்ரீயா, அவங்க அனுப்பல நம்ம வாங்கறதுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கு பேக்கேஜிங், நல்லா மேக்னெட்டு. ஏன்னா வந்த அன்னைக்கு இது மேக்னெட்டு மேக்னெட் அப்படின்னு சொல்லி நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். இந்த ஷேட் நேம் சொல்லிட்டேன்னா ஹோப் கிறிஸ்டல் அப்படின்ட்டு. இந்த ஷேட் வந்து நான் செலக்ட் பண்ணது டார்க்காக எடுத்துக்கலாம், அப்போதான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு எடுத்தேன். இந்த மாதிரி டென்ட் இருக்கு,
சைஸ்ல ஃபுல் சைஸ் லிப்ஸ்டிக், ஐ மீன் லிப் பாம், டின்டன் லிப் பாம் அது வந்திருக்கு. இதில் வேற கலர் எடுத்துருக்கலாம்னு தோணுச்சு வந்தா பொருமா. இது வந்து லிப் பாம்க்கு இவ்வளோ டார்க்காக இருக்கே, வேற கலர்னா கூட நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாமே பார்த்தேன். நான் தான் அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம திருப்தியே அடைய மாட்டோமா, எல்லாத்துக்கும் எது பண்ணாலும் குறையா சொல்கிறோமே அப்படின்ட்டு ஸ்மாஷ் பாக்ஸ்ல இருந்து அடுத்து இந்த ஃப்ரீபி வந்துருந்தது எடுத்து காட்டுறேன். இது வந்து எதுக்கு நான் ஸ்மாஷ் பாக்ஸ் அண்ட் பெக்கா ஹைலைட் வாங்கினேன் அதுக்காக ஃப்ரீபி வந்தது. இந்த ஹைலைட்டர் ப்ரெஸ் கொடுத்துருந்தாங்க, இந்த ப்ரெஸ், இந்த ப்ரெஸ் ஒன்றுத்துக்குமே ஆகலை, நல்லாவே இல்லை. இதை போயிட்டு ஃப்ரீயா தரும் ஃப்ரீயா தரும் வர விளம்பரப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆஹா, ஒன்றும் பண்ண முடியாது போச்சு. நல்ல ஒரு கோடு தான் விழும் இந்த மாதிரி ப்ரெஷ்லாம் யூஸ் பண்ணால், அதனால தான் அது பவுச்சுக்குள்ளே பத்திரமா இருக்கு போல. அடுத்து பாபி ப்ரௌன்லேருந்து என்ரிச்ட் ஃபேஸ் பேஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து அந்த டைமில் தான் ப்ரைமர் வேணுமே ப்ரைமர் வேணுமே அப்படின்ட்டு வாங்குது. இது வந்து குட்டி சைஸ் வாங்கினேன், குட்டி சைஸுன்னு இத்தனை விட்டு சைஸ் கொடுக்குறாங்க இப்போ ட்ரையல் பீஸ் மாதிரி. இதுதான் அந்த பேக்கேஜிங். இதெல்லாம் வந்து ஆர்த்திக்கு முந்தி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு நினச்சது. இப்போது நான் வாங்கி இப்படி வச்சுருக்கேன் கண்ணு முன்னாடி விரிச்சு, ஏதோ தைலம் மாதிரி இருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் யூஸ் பண்ண தோணுமா, இப்படி இத்தனை உண்டா வந்திருக்கு, பார்த்துட்டு பார்த்துட்டு வச்சிடலாம். இதுவே 1000 ரூபாய் தெரியுமா, இத்தனை உண்டு குட்டி குட்டி ஜார். அடுத்து மேக்ல இருந்து ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து ஒன்று ஃப்ரீயாக வந்துருந்தது, அதே பிங்க் லைட்டு தான் இது. பிங்க் லைட் தானே, எங்கே நேம் போட மாட்டாங்க, பிங்க் லைட் தான் நினைக்கிறேன், முன்னாடி பிங்க் கலராக தான் இருக்கு. ஆனாலும் இவங்க அநியாயம் பண்ணுறாங்க, டப்பா இப்படி இருக்கு, உள்ள பொருள் வந்து இத்தனோண்டு இருக்கு, ஏன் இவ்வளோ கேப்பு? ட்ரையல் பீஸ்க்கு நம்ம சந்தோஷப்படணும்னு இப்படி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இதுதான் ஆனால் நீங்கள் இதில் வந்து குட்டி சைஸ் வாங்கினாலே ஆல்மோஸ்ட் இந்த அளவு தான் வரும். இதுக்கு நீங்கள் ட்ரையல் இந்த மாதிரி ஃப்ரீயாக சாம்பிள் பீஸே எடுத்துக்கலாம். இது ஒன்று ஃப்ரீயாக வந்துருந்தது. அடுத்து ஹுடாவில் வந்து இந்த ஜெல்லி ப்ரைமர், இந்த ஒரே ஒரு டாட் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தீங்க சாம்பிள் கார்டு அப்படின்ட்டு. இது என்னென்னா ஓசி ஐட்டமாக காட்டுறாலே நினைக்காதீங்க, எல்லா ப்ராடக்ட்டும் டப்பா மட்டும்தான் இருக்குது, எல்லாமே என்னோடய கிட்டில் மாற்றி வச்சிட்டேன், அதனால ஒன்று ஒன்றா இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் ஃபஸ்ட்டு காட்டிட்டு அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அடுத்து எஸ்டே லாடரில் இது வந்து ஃப்ரீயாக வந்துருந்தது இந்த லிப்ஸ்டிக்கு. இதே மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி ஒரு எஸ்டே லாடர் லிப்ஸ்டிக் குட்டி இருக்குது. இந்த ஷேடு வந்து என்னடா ஷேடை காணும் நல்ல இன்டென்ஸ் நியூடு, நம்ம நியூடே போட முடியாது, இன்டென்ஸான நியூடு வேறு. இதுதான் வந்து பேக்கேஜிங். நீங்கள் வந்து எப்பயுமே நைக்கால இந்த மாதிரி ஆஃபர்லாம் போகும்போது ஹை எண்ட் ஐட்டம்ஸ் தான் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஏதாவது ஒன்று வந்து ஓசியில் வரும். ஸோ நம்ம ஒரு பொருளுக்கு தான் காசு தருவோம், ஆனால் அதுலேயே ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்கும், அதோடு சேர்த்து இந்த மாதிரி ஐட்டமும் வரும்போது ஓகே நம்மளுடைய ஒரு ஜாலி ஆயிடும். இதுதான் அந்த ஷேட், அப்படியே வச்சுருக்கேன். ஏ நைஸ் கலர்ரா, நைஸ் கலர்ரா, இந்த கலர் ரொம்ப நியூடா இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. அடுத்து மேக்ல இதுவும் வந்து ஃப்ரீயாக வந்துருந்தது. இது வந்து நேச்சுரல் ரேடியன்ஸ் பேஸ் லுமேர் ப்ரெப் அண்ட் ப்ரைம் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஷேட் நேம் வந்து ரேடியன்ட் பிங்க். இதில் அந்த பாட்டில் இருக்கா, அதே மாதிரி பாட்டில் குட்டியாக இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். இதுவும் பாருங்கள் டியூப் எத்தனை இருக்குது, டப்பா எப்படி சார் இருக்கு. இதை நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை, ஐ மீன் இந்த ப்ராடக்ட்டு, ஐ மீன் பெரிய சைஸு. இந்த டைம்ல அனுப்புறாங்க, மணி 2:30 ஆகுது, நம்மளோட யார் முடிச்சிருக்கா, நல்லா சூப்பரா இருக்கும் தண்ணி மாதிரி. இத நான் அன்னைக்கு வந்த எனக்கு தடவை பார்த்துட்டு இதேதான் சொன்னேன், எனக்கு இப்பதான் போறது ஸ்மெல், என்ன ஸ்மெல், எதுவுமே இல்லை ஸ்மெல், நல்லா இல்லை எனக்கு. இது வந்து இப்போ லாஸ்டா போன ஆஃபர் டைம்ல இது நல்ல ஆஃபர்ல இருந்தது எடுத்துருக்கணும், பட் ஆனா நான் கார்ட்ல போடுறதுக்குள்ள அந்த ஆஃபர் முடிஞ்சிச்சு, அதனால போட முடியல.
இது எனக்கு வந்து இதே மாதிரி முந்தி ஒரு சாம்பிள் சைஸ் வந்தது, இதை விட கம்மியாக வந்திருந்தது. அதை யூஸ் பண்ணே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் ஆர்டர் பண்ணணும்னு பார்க்குறேன், இப்போ வரைக்கும் பண்ண முடியல. அடுத்து ஹூடா பியூட்டியிலேருந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து ஃப்ரீயாக வந்துருந்தது. எப்பயுமே நம்ம ஃப்ரீபீஸ் தான் லாஸ்ட் பார்ப்போம், இப்போ வந்து பாருங்க அப்படியே டோட்டல் ஆப்போசிட், எல்லாம் கலந்து கலந்து பிராண்ட் வைஸா போல, ஒரு இது வைஸா போல, எதுவும் இல்லை, அப்படியே இஷ்டத்துக்கு. இந்த லிப்ஸ்டிக் ஷேடு வந்து கேர்ள்ஸ் ட்ரிப் அப்படின்ட்டு, இது வந்து நியூடு, சரியான நியூடு. எந்த அளவுக்கு நியூடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் நியூடு. இது நான் வந்து ஒரு வீடியோல, இல்லை ஸ்மெல் இருக்கு, வீடியோல வந்து இதை யூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்துட்டு எனக்கு செம்ம இஷ்டமாயிடுச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு ஃபார்முலா, அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா. பட் ஆனால் கலர் எனக்கு பிடிக்கல, சி ஆல்மோஸ்ட் வெள்ளை கலரு. இந்த அளவுக்கு நியூட்லாம் இருக்கலாமா, தப்பு இல்லை. ஆனால் ஃபார்முலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிரான்ஸ்ஃபர் ஆகும், ரொம்ப மேட்டான லிப்ஸ்டிக் கிடையாது. பட் ஆனால் அந்த பவுட்ரி ஃபினிஷ் இருக்கா, சூப்பராக இருக்கு. இது வந்து எனக்கு இந்த லிப்ஸ்டிக் ட்ரை பண்ண அப்புறம் தான் இதோட பெரிய சைஸ் வந்து நார்மல் சைஸ் வாங்கணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வாங்கலை, நல்லதுதான், தப்பு கிடையாது வாங்காம விட்டது. இப்போ மற்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ் தான் இருக்கு, அந்த பாக்ஸஸ்லாம் நான் ஃபில் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன், குட்டி பிரேக். அடுத்தது வந்து மேக்கோட மினரலைஸ்ட் சார்ஜ் வாட்டர் மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து பேக்கேஜிங்லேயே வந்து ஃபுல்லாக அந்த கிளிட்டர் ஷைனி ஷைனி ஷிமர் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கு. இது வந்து 4000 ரூபாய், ஓகேவா. இதனால தான் வந்து மேக்குக்கு அத்தனை ஃப்ரீ ஐட்டம்ஸ் வந்தது. இன்னும் நான் நிறைய மேக் இது வாங்கியிருக்கேன், என்னென்னு காட்டுறேன். பட் இத்தனை வாங்கினால தான் அத்தனை ஃப்ரீ ஐட்டம்ஸ் வந்ததுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த அந்த மாய்ஸ்சரைசர். இதை வந்து நான் இவ்வளோ காலி பண்ணிட்டேன், தெரியுதா, பாதிக்கு மேலே காலி ஆயிடுச்சு. இதை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அப்பயும் வந்து இந்த அளவுக்கு காலி ஆயிடுச்சு. பை காட்ஸ் கிரேஸ் நம்ம அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டச் வுட் அப்படியே போகட்டும். மேக்ல வேற என்ன வாங்கினேன்னா கொஞ்சம் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். என்கிட்ட அப்போ மேக் 2 ஷேடோ 3 ஷேடோ அவ்வளோதான் இருந்துச்சு, அதனால எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 3 ஷேடு வந்து வாங்கிக்கிட்டேன். NC25 மட்டும் ரொம்ப லைட்டான ஷேடு, அதை வந்து பெருசாக வாங்கி ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அதை மட்டும் குட்டி வாங்கிட்டேன். இன்னும் 2 ஷேடு வந்து பெரிய பாட்டிலில் வாங்கினேன். இது வந்து இந்த ஷேடு ஆர்த்தி வச்சிருக்கா, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அதனால நம்மளுக்கும் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் வாங்காதீங்க. இது சார் வந்து என்ன சொல்கிறது, எங்கேயாவது நம்ம கிளாஸ் போகிறோம்னா அவங்க சொல்லுவாங்களே இந்தந்த ஷேட்ஸ்லாம் வாங்குங்க அப்படின்ட்டு. அந்த ஷேடு இது இல்லை, நான் இன்னைக்கு சிலபஸோடு போயிருக்கேன், நான் வந்து தப்பாக ஆர்டர் போட்டேன், அதனால வந்து நான் அதையும் இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எதாக இருந்தாலும் மேக்கப் போடும்போது ஃபவுண்டேஷன்ஸ் மிக்ஸ் பண்ண தான் போடுவோம், அது ஒரு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்போம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வேணாலும் இந்த ஷேட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து இதில் பெனிஃபிட்ல இருந்து மஸ்காரா எடுத்திருந்தேன், இந்த பேங்க், பேட் கேர்ள் பேங்க் அப்படின்ற மஸ்காரா. இது வந்து பெரிய சைஸே எடுத்திருந்தேன், சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது. நான் வந்து பிரைட்ஸ்க்கு வாங்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பெரிய சைஸ் எடுத்தேன். இதை தான் அவுட் ஆஃப் பேக்கேஜிங். அண்ட் இதுதான் வந்து மஸ்காரா, கொஞ்சம் வந்து இதுவாக தான் இருக்குது, ஏன்னா என் கிட்டில் இருந்தது இப்போது ஒரு சம்பவம் நடந்தது, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. நான் இப்போ க்ளீன் பண்ணும், இது நேற்று தான் வந்து அந்த சம்பவம் வந்துச்சு. இதை தான் அந்த மஸ்காரா. இந்த மஸ்காரா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், வெளியே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த வெல்வெட்டி சாஃப்ட் டச்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. வாண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நான் இந்த யூஸ் பண்ணுறதுலலாம் வந்து இந்த மாதிரி என்னோட லேபிள் வந்து ஒட்டிட்டேன். ஒரு லிப் பேலட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, நான் அதனால இவங்களது 4 hour 52 லிப் பேலட் எடுத்துட்டேன். அது வந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், இதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் வந்து லைட்டாக ஒரு இது தெரியுது. இதுவும் க்ளீன் பண்ணும், இப்போ லாஸ்ட்டாக யூஸ் பண்ணது. இதுவே வந்து 2000 என்னமோ ரேட். இது இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு, கீழே பிரைமரி கலர்ஸ் இருக்கு, மேலே அது இருக்கு, வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இட்ஸ் குட். அடுத்தது வேற என்ன, ஹா அந்த ஹைலைட்டர் சொல்லியிருந்தேன்ல, ஸ்மாஷ் பாக்ஸில் ஒரு
ப்ரெஷ் இருந்தது இல்லை, அது இதனால தான் பெக்காவோட ஹைலைட்டர் வாங்கியிருந்தேன். இப்போ பெக்கா வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, ஆனால் ஸ்மாஷ் பாக்ஸ் வந்து கொலாப் மாதிரி இது பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து ஷாம்பெயின் பாப் அப்படின்ற ஷேட் எடுத்திருந்தேன், குட்டி சைஸ் எடுத்திருந்தேன். எதுக்கு பெரிய சைஸ், நம்மளுக்கு ஹைலைட்டர் பெரிய சைஸ் தேவையப்படாது, அதுவும் இது வந்து ஹை எண்டு அதனால குட்டி சைஸ் எடுத்தேன். இதுவும் 1600 வரைக்கும் வந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேக்கேஜிங். பேக்கேஜிங்லாம் வேற லெவலாக இருக்கு. அண்ட் இதுவும் அந்த மாதிரி அந்த சாஃப்டாக ஆல்மோஸ்ட் ரப்பர் மாதிரி இருக்கு. இது எப்பயுமே நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவோம்ப்பா. இதுதான் இந்த குட்டி இதுலேயும் கண்ணாடி இருக்கு பாருங்களேன். சார், இதுதான் அந்த ஹைலைட்டர். இது வந்து சாம இப்படி இருக்கும். இது வந்து ஒரு பிரைட்டான ஷேடு, அதனால வந்து ரொம்ப டஸ்கியா இருக்காங்கன்னா இது வந்து செட் ஆகாது, ஓவர் ஃபிளாஷியா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ஹைலைட்டர். தெரியுதா, எனக்கே வந்து அது ரொம்ப பிரைட்டா இருக்கு. இதுதான் அது குட்டியா இருக்குல்ல, கிட்ல வச்சுக்க வந்து அழகா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்தேன். மேக்ல இருந்து இந்த லிப் கண்டிஷனரும் எடுத்திருந்தேன். இது கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும் இல்லையா, அதுக்காக இதை எடுத்தேன். நான் எப்பயுமே லனாஜ் யூஸ் பண்ணுவேன், அது எல்லாரும் யூஸ் பண்றாங்க. பிரைட்ஸும் வந்து ஹை எண்ட் ஐட்டம்ஸா யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பாப்பாங்கன்றதுக்காகவே இது எடுத்தது. இது வந்து டியூப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரோப் கிரீமும் ஆல்மோஸ்ட் இதே சைஸ் தான் வரும். இதுலயே நான் என்னுடைய லேபிள் ஒட்டியிருக்கேன். இது காலி ஆக போகுது, நான் இதே மாதிரி திருப்பி இன்னொன்று வாங்கணும். இது பிரைஸ் எங்க போடல எனக்கு தாங்க தெரியலையோ, 1700. நைக்கால ப்ரோவுக்கு வந்து 20% ஆஃபர் இருக்கு மேக்ல. ஸோ அதனால இதுல இருந்து 20% டிஸ்கவுண்ட் ஆகும். மேக்ல எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கு. அது தவிர்த்து தான் எனக்கு ஃப்ரீ ஐட்டம்ஸும் கிடைச்சிது. ஸோ 20% பிளஸ் ஃப்ரீபீஸ் அந்த மாதிரி. அடுத்து எஸ்டேல் ஆர்டரில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக லிப்ஸ்டிக் வந்தது இல்லை, அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அவங்கக்கிட்டே இருந்து 3 ஃபவுண்டேஷன் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி இப்போ லாஸ்ட்டாக போன ஆஃபரில் வந்து பை 2 get 1 ஃபவுண்டேஷனோ இல்லை பை 1 get 1 ஃபவுண்டேஷனோ ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தது போல. நான் வந்து இதில் 2 ஃபுல் சைஸ் ஒரு குட்டி சைஸ் ஃபவுண்டேஷன் வந்து எடுத்திருந்தேன். ஆல்ரெடி குட்டி சைஸே எனக்கு வந்து 2-3 இருக்கு அப்படின்றனால இல்லாத ஷேட்ஸ் மட்டும் நான் எடுத்திருந்தேன். சும்மா நான் வந்து கொஞ்சம் எனக்கு வர பிரைட்ஸ்னா ஆல்மோஸ்ட் டஸ்கி அந்த டோன்ல தான் இருப்பாங்க, மீடியம் டு டஸ்கி தான் மோஸ்ட்லி வரும். அதனால நான் அதுக்கேற்ற மாதிரியே ஷேட்ஸ் வாங்கியிருந்தேன், மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. 5W1 ப்ரான்ஸ், 4W2 டோஸ்டட் டாஃபி இந்த ரெண்டு ஷேட் எடுத்திருந்தேன். இதில் அந்த டார்க்கஸ்ட் ஷேடு வந்து காட்டுறேன். கிளாஸ் பாட்டில் இருக்கு. இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம கிட்ல நல்ல வெயிட் ஏறும். இது வந்து இருக்கா, ஹலோ, கொஞ்சோண்டு ஓரமாக இருக்கு. இதுதான் நான் வச்சிருக்க டார்க் ஷேடு. நான் வச்சிருக்க டார்க் ஷேடு எஸ்டிஎல் ஆர்டர்ல இது. அதனால தான் இதுக்கு முன்னாடி வர லைட்டு இதுவே லைட்டு. யாருப்பா இந்த நேரத்தில் முழிச்சிருக்கா, ஏன் ஆஃபீஸ் தான். அதனாலதான் இதுக்கப்புறம் வர லைட்டோ ஷேட்ஸ்லாம் இந்த மாதிரி குட்டியாக வாங்கிக்கிட்டேன். குட்டி ஷேடு வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் வருது, இந்த மாதிரி குட்டியாக. இது வந்து டபிள்யூ இல்லை 3W1 டானி. இது சம்டைம்ஸ் இந்த குட்டி சைஸே வந்து ஃப்ரீயாக வரும், நீங்கள் ப்ராடக்ட் அதிகமாக வாங்குறீங்க. ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்வாட்ச் பண்ணும்போது மனசில் ஒரு வலி இருக்கு பாருங்க, இது எவ்வளோ லைட்டராக இருக்கு பாருங்க. இதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸு. ஒரு ஒரு ஃபவுண்டேஷனும் வந்து இப்போ இந்த பெரிய சைஸ் ஃபவுண்டேஷன், இந்த பெரிய சைஸ் ஃபவுண்டேஷன் வந்து 3700 ருபீஸ் ஃபவுண்டேஷன் மட்டுமே. இதை தவிர்த்து நம்ம வந்து ப்ரைமரு, ஸ்கின் ப்ரெப்பு, பவுட்ரு, செட்டிங் பவுட்ரு, ப்ரான்ஸு, கான்டோரு, ஹைலைட்டு, ப்ரெஷ் இல்லை ப்ளஷ்ஷு, ப்ரெஷ்ஷும் தனியாக வாங்கணும், அதுதான் விஷயம். கண்ணுக்கு போடுற ஐஷேடோ, ஐலைனர், மஸ்காரா, காஜல், லேஷஸ்ஸு, ஐப்ரோ கிட்டு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 லட்சத்துக்கு கிட்டு ரெடி பண்ணி வைப்போமா. பிரைடு வந்து கேட்பாங்க 2000 ரூபாய்க்குன்னா நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ உள்ளேருந்து ஒரு வலி வரும் பாருங்கள், அவங்கள வந்து என்னன்னு கேள்வி கூட கேட்க முடியாது, நம்மளுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் வந்து சொல்ல முடியாத ஒரு வலி அது. இதுவா, இதுக்கு அடுத்து வந்து ஹுடா பியூட்டி போகலாம். ஹுடாவில் வந்து கொஞ்சம் லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் லிப் லைனர்ஸ் வந்து எடுத்திருந்தேன், அது என்னென்னு காட்டுறேன். லிக்விட் லிப்ஸ்டிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஷேட் எடுத்திருந்தேன், இது ஃபேமஸ். இது வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்த ஷேட் இது, பட் ஆனால் கிட்டில் தான் வச்சுருக்கேன். என்ன பண்ணுறது, இது வந்து கொஞ்சம் டார்க்கராக இருக்கும், அதனால தான் நான் வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எடுத்தேன். இந்த ஷேட்
நைஸ் லவ் ஹுடா பியூட்டி லிப்ஸ்டிக்னாலே நல்லா இருக்கும். அதுக்காக தான் பிரைட்ஸுக்கு போடும்போதெல்லாம் நல்லா சீனாக இருக்கும், நல்ல பெரிய பிராண்ட் தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணும்ல. அதுக்காகவே அடுத்தது வந்து சியர் லீடர் அப்படின்ற ஷேட், இந்த ஷேட் இது பிரைட்ஸுக்கு டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் ஓவரால் லேயர் பண்ணக்கூடாது, பண்ணால் நல்லா ஃபீல் ஆகி வந்துடும். ட்ராஃபி ஒய்ஃப் அப்படின்றத அடுத்த ஷேட் எடுத்தேன். இவங்க வந்து அந்த மா ஃபேமிலியை கொண்டவங்க. இந்த ஷேட் சூப்பராக இருக்குல்ல, இந்த ஷேட் இந்த ஷேடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மோஸ்ட்லி வந்து இந்த ஷேடு யூஸ் பண்ணுவேன் பிரைட்ஸுக்கெல்லாம். அவங்க வந்து எப்பயுமே எனக்கு கூட மெசேஜ் வரும், ஏன் நீங்கள் பிரைட்ஸுக்கு வந்து பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் நியூடாகவே போயிடுறீங்க அப்படின்ட்டு. நான் போட மாட்டேன்னா அடம் பிடிக்கிறேன், அவங்க வந்து எனக்கு பிரைட் கலர்ஸ் போடுங்கன்னே அதெல்லாம் முடியாது, நான் நியூடு தான் போடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் வந்து லிப்ஸ்டிக் போடும்போது அவங்க கிட்டே கேட்பேன், உங்களுக்கு லிப்ஸ் எப்படி வேணும், போல்டாக வேணுமா நியூடாக வேணுமா? முக்காவாசி 95% ஆஃப் த டைம் வந்து பிரைட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நியூடாக போட்டுருங்க, நியூடாகவே போட்டுருங்க அப்படின்ட்டுருவாங்க. அது மீறி நான் போல்டாக போட முடியுமா, நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு ஈஸியாக வாய் வார்த்தைகளில் சொல்லிடுவாங்க. இப்போ அடுத்த ஹுடாவில் வந்து ரெண்டு லிப் லைனர்ஸ் எடுத்துருந்தேன், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இதை எடுத்துருந்தேன். பரவாயில்ல, இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், வ்ளாகிங் கேமரால 1% கூட சார்ஜ் குறையல. பேசிக்கான ஷேட்ஸ் தான் எடுத்திருந்தேன், பார்க்குறதுக்கு பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ரொம்ப டார்க்காக அந்த மாதிரிலாம் இல்லை, பின்னாடி வந்து ட்விஸ்டோட தான் வருது. இதை நான் எங்கடா ஸ்வாட்ச் பண்ணுவேன் இதுக்கு மேலே. இந்த ஷேடு வார்ம் ப்ரௌன் அப்படின்ட்டு, மேக்கப்லாம் போட்டோம்னா இது வந்து நம்ம லிப் லைனராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப லைட்டாலாம் இருக்காது இது. அடுத்து இன்னொரு ஷேட் நேம் வந்து டீப் ரோஸ் அப்படின்ற ஷேட் எடுத்திருந்தேன். இதுவும் அதே மாதிரி எது என் கண்ணுக்கு டார்க்காக தெரியுதோ அதை எடுத்தேன். லிப் லைனர் லைட்டாக எடுத்து என்ன பண்ணுது, குடாலாம் மோஸ்ட்லி லைட்டாக தான் இருந்துச்சு, பார்த்து பார்த்து எடுத்தேன். இது நிறையா வாட்டி சுத்தமும் பார்க்கணும். மேல வர மாட்டேங்குது, ஒரு செகண்ட் உயிர் போயிடுச்சு, வேலை செய்யலையோன்ட்டு வேலை செய்யுது இருக்கு. இதை நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணுறேன், அதனால இது நல்ல அந்த ப்ளம்மி பெரி ஷேட் இதுதான் அது. இதுக்கு அடுத்து வந்து ஷார்லட் டில்பரியில் வந்து லிப்ஸ்டிக் ஃப்ரீயாக இருந்ததுல, அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் லிப் லைனர்ஸ் வந்து எடுத்திருந்தேன், 3 வாங்கணும், அதுக்காக அந்த ஒரு லிப்ஸ்டிக் வந்து ஃப்ரீயாக இருந்தது. நான் வாங்கின ஷேடு வந்து ஹாலிவுட் ஹனி சப் சூப்பர் சைஸ் மீ கிரேசி என்னும், இதெல்லாம் எடுத்திருந்தேன். ஒரு ஷேடாக பார்க்குறேன் பேக்கேஜிங்கே பார்த்தீங்கன்னா எப்படி டப்பா இருக்குன்னு. இது வந்து பென்சில் தான், நம்ம வந்து இதை என்ன பண்ணணும், ஐயோ ஷார்ப் பண்ணணும். பேக்கேஜிங் வந்து இப்படி தான் இருக்குது, நான் நடுவில் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கேன், ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் தட். இது இலை இதுங்களா ஸ்வாட்ச், இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் நம்ம ஹுடாவை விட இது டார்க்காக இருக்குது. அடுத்தது வந்து சூப்பர் சைஸ் மீ, இந்த ஷேடு வந்து ஒரு லைட் நியூடு பிங்க் கலர் இந்த மாதிரி. இதெல்லாம் வந்து பிரைட்ஸ் மேடுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஷேட்ஸ் தான், இல்லை நம்மளுக்கு ஃபேராக பிரைட் வந்துட்டாங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து யார், கிரேசி இன் லவ், இந்த லைட் பிங்க் ஷேடுங்க, நைஸில் கலர்ஸ்லாம் சூப்பரான கலர்ஸ், ஐ திங்க் எல்லாமே காட்டிட்டேன் நினைக்கிறேன். இதோட நம்மளும் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், ஐ திங்க் நல்லா லென்த்தாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இதோட இந்த ஹாலை முடிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து நான் ஹாலை கண்டினியூ பண்ணுறேன்னா இல்லை ஒரே ஒரு கோஸ்ட் ஸ்டோரி இதை எடுத்துகிட்டு முடிச்சிட போகிறேன்னு தெரியல. டைம் வந்து 3:00 ஆகுது. எங்கள் அம்மா வந்து வெளியே துணைக்கி இருந்தாங்க, அவங்க அப்படியே சோஃபாவில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் எனர்ஜி இருக்குது, ஸோ ஐ திங்க் ஐ கேன் டூ 1 வீடியோ, வில் டூ தட் அண்ட் வில் மைண்ட் இட் அப் ஃபார் டுடே. ஓகேவா, இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.